வணக்கம் நேயர்களே. ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து நம்ம மனசில் எல்லாம் நீங்காத இடம் பிடிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் இன்றைக்கி நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார். இவரும் பஸ் கண்டக்டர் தான். கடந்த பல வருடங்களில் 300,000 மரத்துக்கு மேலே நட்டிருக்காரு. ஸோ ஹேவ் வித் மீ த ட்ரீ மேன் ஆஃப் சவுத் இந்தியா, திரு யோகநாதன் அவர்கள். யோகநாதன் சார், வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் பொண்ணன நேரத்தை எங்களுக்காக கொஞ்சம் ஒதுக்கினதுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார். எத்தனை வயசுலேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்போ உங்களுக்கு வந்து இந்த மரம் நடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது? எத்தனை வருஷங்களாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிக்கிற காலத்திலேருந்து ஒரு 32 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். சார், வழக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து கேன்சர் நோய் வருது, பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நான் வந்து சரி கேன்சர் மக்களுக்காக, கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதா செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இயற்கைக்காக எதா செய்யணும், மரம் நடணும் அப்படின்ற தூண்டுதல் எதனால் வந்தது? இது காரணம் வந்து நான் ராசிபுரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். சரிங்க. சிஸ்டர் வீடு வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்தது. லீவு நாளில் அங்கே போகும்போது இந்த வெயிலின் தாக்கமும் அங்கே உள்ள குளிர்ச்சியின் இயற்கையினுடைய அது என்ன சொல்கிற ஒரு ஆற்றலும் நமக்கு தெரியும். குளிர்றது, ஏசி, இயற்கையாக ஏசி கிடைக்கிறது. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, மரத்தை வெட்டி தேயிலை தூள் வறுப்பதற்காக ஃபேக்ட்ரி கொண்டு போவாங்க. ஓகே. அந்த தண்டு பகுதி மட்டும் நீலகிரிக்கு, இது மேட்டுப்பாளையத்தை நோக்கி ஒரு பலகைக்காக பல வகையில் புகார் பண்ணி கேட்கல. ஒரு கட்டத்தில் நடு ரோட்டில் லாரிக்கு முன்னாடி படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்போ நிறைய அடி வாங்கினேன். இப்போ ஜெயச்சந்திரன் ஒருத்தர், இப்போ தமிழ்நாடு பசுமை இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கார். இப்போ அவர் ஊட்டியில் தான் இருக்கார். அவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. ஓகே. அவர் எதை வேணாலும் பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கொண்டார். அதுக்கு முன்னாடி வந்து இலக்கியம் பேசுகிறது, பட்டிமன்றம் பேசுகிறது, கோயில்களில் போய் பட்டிமன்றம் இந்த மாதிரி வேலைகள். அதற்கு பிறகு இந்த இயற்கையை பற்றி நிறைய படிச்சுக்கிற ஆர்வம் வந்தது. அப்புறம் இந்த ஒரு மரத்தை கூட நில இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி போகிறானோ, கோதவர்மன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டார். அதற்கு பிறகு நீலகிரியிலிருந்து மரங்கள் இங்கே கொண்டு வரதே இல்லை. நிப்பாட்டாங்க. இப்போ தேயிலை வறுக்கிறதுக்கு பிளைன்ஸ்லேருந்து கருவேல மரம் நீலகிரி நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள். அப்புறம் அந்த தமிழக பசுமை இயக்கத்தோடு சேர்ந்து அந்த நீலகிரி மாவட்டம் முழுக்க பட்டி தொட்டி அத்தனை ஊர்கள்லையும் வந்து தெரு நாடக மாட்டோம். இப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்தது. தெருக்கூத்துக்கும். ஆமாம், நீ எப்படி மரவிட்ட வேணான்னு நீ யார் ஏன் சொல்கிறதுக்குங்கிறது. நாங்கள் தான் ஏன் சொல்லுவோம், நாங்களும் மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் சொல்லாமல் யார் சொல்லுவா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணி அங்கே ஒரு இயக்கம் கட்டி 2 கவுன்சிலர்களை தேர்ந்தெடுத்தோம் அரசியல் ரீதியாக. அது எல்லாம் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஒரு கட்டத்தில் நான் பிள்ளைகளாம் பெருசாகிடுச்சு, நீலகிரி விட்டு கீழே வர வேண்டிய சூழ்நிலை. அப்புறம் எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர் வரும். நான் தான் ஹையஸ்ட் டிரான்ஸ்ஃபர் வாங்கினாள் டிரான்ஸ்போர்ட்டில். ஓகே. ஜனாதிபதி விருது வாங்க போகிறப்பயே எனக்கு ஆப்சன்ட் போட்டு தான் நினச்சாங்க. நம்ம எப்படி இருக்கோம் பாருங்கள். அப்போ வந்து தொழிற்சங்கத்துலலாம் நிறைய பேசினாங்க. அனைத்து தொழிற்சங்கமும் ஒன்றிணைந்து எனக்காக ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட்டில். வேறு எதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டில் இப்படி ஒன்று சேர்ந்ததான் எனக்கு தெரியல. 20 வருஷம் ஆச்சு டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு சேர்ந்து, அத்தனை தொழிற்சங்கம் சேர்ந்து எனக்கு விழா எடுத்தார். எங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. எனக்கு ஒரு 23 மாதத்தில் 9 டிரான்ஸ்ஃபர் வரிசையாக போட்டாங்க. இது வந்து கொஞ்சமான டிரான்ஸ்ஃபர் கூட சொல்லிட்டுருக்கேன். ஓகே. நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆனால் இது தொடர்ந்து ஒரு 90 நாள் கூட ஒரு பிரான்ச்சில் இல்லாத, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வேறு வேறு இடத்துக்கு ஏன் அப்படின்னா, வேறு வேறு ஊரில் எல்லா ஊர்லேயும் மரம் நடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே. அந்த வாய்ப்பு இவங்கனால தான் கிடைச்சது. அப்படி அப்புறம் 2008 ஜனாதிபதி விருது வாங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. லீவு நிறைய போடுவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். வேலைக்கு போயிட்டே இருப்பேன், அங்கே ஒருத்தர் மரத்தை விட்டு நான் இருந்தாங்கன்னா டப்புன்னு பஸ் விட்டு இறங்கிடுவேன். இறங்கி அவனை பிடிச்சி போலீஸ் கொடுத்து அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மரம் வெட்டக்கூடாங்கிறத பண்ண வச்சுட்டு தான் போவேன். அப்புறம் அன்னைக்கு வேலை போயிடும், அப்புறம் மறுநாளும் போயிடும், அப்புறம் மறுநாள் போவேன். அப்புறம் நீ இவ்வளோக்கா வேலைக்கு வர்றதில்லாமா இப்படி இந்த மாதிரி ஆகி போச்சு, உன்னை யாரையா மரம் நட சொல்லுது, மரம் நடுறேன்மா, வேலைக்கு போனால் 300 ரூபா பணம் கிடைக்கும் போய் மரம் நடுறேன். நிறைய கிண்டல், நிறைய கேலி அப்படிலாம் இருந்தது. அதாவது ஒரு 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 எல்லையை நோக்கி நகர்கிற போது அதை பாதியெல்லையே தாண்டிட்டோம்னாவே அதனுடைய வேற எல்லாம் நம்ம கூட வந்துடுவான். ரொம்ப யாரெல்லாம் திட்டினாங்களோ எல்லாருக்கும் கூட வந்துடும். அவனுங்கெல்லாம் வந்து லோனாக செஞ்சால் சரியாக இருக்கும்
அப்படின்னு சொல்கிற அளவு ஆகிப்போச்சு. சூப்பரிங்க சார். சார் இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி சொன்னீங்க. உங்களோட வேலையில் வந்து மரம் நடுறதுக்காக ஒரு வாட்டி போகும்போது லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆப்சென்ட் ஆக வேண்டியதாக இருக்குது, இதனால் பல டிரான்ஸ்ஃபர்கள். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு கண்டக்டர் வாழ்க்கையும் இத்தனை மரம் நட்டுருக்கீங்க, 300,000 மர கன்றுகள் நீங்கள் நட்டுருக்கீங்க, இந்த ரெண்டு ஒரு ஈகோ வாரியர் அப்படின்ற ஒரு வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குது, அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? மனசுக்கு சிரமம் நினச்ச சிரமம் தான். இந்திரா காந்தி அம்மா இந்தியா வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னா தான் செய்கிற வேலைக்கு ஓய்வு கொடுத்துட்டு மறுவேலையை தொடங்கணும்னு சொன்னிச்சு. அந்த மாதிரி நான் செய்கிற வேலை கண்டக்டர் வேலை, அந்த வேலைக்கு ஓய்வு கொடுத்துட்டு அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு மரம் நடுற பண்ணியே ஆரம்பிப்பேன். முத நாள் மத்தியானம் போனால் மறுநாள் மத்தியானம் முடியும், மறுநாள் மத்தியானம் வர நான் இந்த வேலையை பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாள் ஆஃப் இருக்கும் இல்லையா? ஆமாம். சாரங்கி சார் வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியாக இருந்தார், ஸ்டேட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் இல்லையா அவர். ஓகே. அவர் வந்து என்னோடய ஃபோட்டோவை ஒரு டேபிளில் வச்சுருக்கேன்னு சொன்னார். வச்சுருந்து என்ன உனக்கு வேணும்னு கேட்டார். நான் எனக்கு மண்டே ரெஸ்ட் வேணும் சார்னு கேட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் ரெஸ்ட் வரும். இப்போ எனக்கு மண்டே ரெஸ்ட் வேணும்னு கேட்டேன். உடனே எம்டியை பார்த்து அவருக்கு பண்ணிக்கூடியா அப்படின்னு சொன்னார். ஏன் மண்டே ரெஸ்ட் வேணும்னு கேட்டேன்னா மண்டே வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வருவான். ஆமாம், வீக்கெண்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவான். அந்த ஃபஸ்ட்டு பீரியடு நான் வந்து அவங்ககிட்ட என்னோடய கிளாஸ் எடுக்க போயிடுவேன். ஒரு 1.5 hours ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். புல் என்ன பண்ணும், மரம் என்ன பண்ணும், பூச்சி புழு விலங்குகள்லாம் நமக்கு என்ன பண்ணுது, நாம் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக இருக்கும் ஒரு 1.5 hours. இது நான் சொல்லித்தரது வந்து வாழ்வியல் கல்வி. நாம் உயிர் வாழ்னா மூச்சு விடணும். கண்டிப்பாக மூச்சு எங்கே கிடைக்கும், காற்று மரத்துக்கிட்டது கிடைக்கும். இப்போ மரம் எவ்வளோ முக்கியம், மரம் இல்லை நம்ம உயிர் வாழ முடியுமா, வாழ முடியாது. அடுத்து என்ன வேணும், தண்ணி வேணும், தண்ணி எங்கிறது கிடைக்கும், மரம் எங்கிறது கிடைக்கும். இது ரெண்டு அடிப்படையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் வாழ்நாள் முழுக்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வான். ஒரு 4,800 பள்ளி கல்லூரிகள் யூனிவர்சிட்டி போயிருக்கேன் நான். இப்போ ஐடி கம்பெனிகள்லையும் கூப்பிட்றாங்க, அங்கேயும் போயிட்டுருக்கிறேன். போயிட்டு இந்த வாழ்வியல் கல்வியை உயிர் வாழ ஒரு மரம்ங்கிற தலைப்பில் பேசுவேன். நீ உயிர் வாழ்னா ஒரு மரம் நடு. அந்த விஷயம் வந்து வைரலாக எல்லாத்துக்கும் பரவும். இப்போ அவர்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிர்ப்பான வேலையை செய்ய மாட்டாங்க, சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேலையை செய்கிறனால இது வந்து நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்குது. திங்கக்கிழமை நான் வந்து மாணவனாக மாறிடுவேன். ஓகே, மாணவர்களோட கலந்து. ஆமாம், அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கை, டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை, நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வேலையிலேருந்து ஆஃப் எடுத்துட்டு இந்த மாதிரி மரம் நடுற பணிகள்லாம் செஞ்சுட்ருக்கீங்க, இந்த ஹோல் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மர கன்றுகளை வந்து எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறீங்க, இந்த ஏரியாவில் தான் மரம் நடணும் அப்படின்னு எப்படி முடிவு செய்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம்? திங்கட்கிழமை மட்டும் இல்லை, திங்கட்கிழமை ரெகுலராக இருக்கும். 3 months முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிக்கும் திங்கட்கிழமை திங்கட்கிழமை, இது தனி. ஓகே. இடையில நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கூப்பிட்டாலும் மரம் நடுற பண்ணியிருந்தாலும் போவேன், நிறைய லீவ் போடுவேன். ஓகே, நல்ல விஷயத்துக்காக தான் இல்லை. இந்த பணியில் தரும் மரக்கன்றுகள் முன்னே சிறைச்சாலையில் ஒரு நர்சரி வச்சுருந்தேன், கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் சிறைச்சோலைன்னு ஒரு நர்சரி வச்சுருந்தேன். அங்கே பல லட்சம் மரங்களை உருவாக்கி எடுத்தேன். அதற்கு பிறகு சில கடுபடினால நான் உள்ளே போக முடியல. அதுக்கு பிறகு என்னமுன்னா இப்போ மருதமலையா நர்சரின்னு ஒன்று இருக்குது, அந்த நர்சரியில் வந்து நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். இதுவரை போனஸ் காசு வீட்டு கொடுத்ததில்லை, அது அப்படியே அங்கே போயிடும். ப்ளஸ் நான் மந்த்லி ஒரு 40% சம்பளத்தை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த 32 வருஷம் உழைச்ச உழைப்பு வந்து என்கிட்ட அவங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளைக்கு அப்பா அம்மா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மரக்கண்டு வாங்கிட்டு போகிறத ரெகுலராக வச்சுருக்காங்க. அது இல்லைன்னா நர்சரிக்கு லெட்டர் கொடுத்துருவேன், அங்கே போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வாங்குறவங்க கண்டிப்பாக நட்டு வளர்த்துருவாங்க. இந்த வேலையும் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குது. ஒன்றும் இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிக்குவேன். ஓகே. இப்போ வந்து லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன், அவங்க வந்து இந்த இப்போ ஒரு அழைப்புதல் காட்டினே அவங்க தான், அவங்க கொஞ்சம் மரக்கன்றுகள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது வந்து எனக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்குது. ஒரு விஷயம் சார் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னா மரம் வெட்டுறவனுக்கு தாங்க காசு தருவாங்க, மரம் நடுறவனுக்கு யாரும் தர மாட்டாங்க. நல்ல செயலுக்கு இங்கே வேல்யூ கம்மி. அதுக்கு உதாரணம் நானே போதும், நிறைய அனுபவிச்சுட்டுருக்கேன், நிறைய வழி எடுத்துருக்குது,
நிறைய அடி வாங்கியிருக்கேன். மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குது, அதனால் இந்த வேலையை செய்கிறேன் நான். நான் யாரையும் நீங்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார், அது இல்லாமல் நான் கலர் பண்ணிட்டு மரம் நட போக மாட்டேன். ஒரு குரூப் இருப்பாங்க, டிஷர்ட் போட்டு போய் மரம் நடுறது, ஒரு கேப் போட்டு மரம் நடுறது, இந்த கலரான வேலைக்கெல்லாம் யதார்த்தமாக நமக்கு என்ன வேலை, குழி போடணும், மரம் நடணும், அவ்வளோதான். இந்த வேலையை போய் செய்வேன். இதுக்கு வந்து பெருசாக தேவையில்லை. இப்போ நான் ஒரு மெஷினு மர குழி போடுறதுக்கு அவரும் அந்த லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் தான் ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் சுலபமாக இருக்குது. ஒரு மணி நேரத்தில் 80 to 100 குழி போடலாம். போகிறோம், ரெண்டு போய் வச்சுன்னா கடகன்னு முழு குழியை போடுறோம். ஒரு மணி நேரம் ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். இது முடித்ததுக்கு பிறகு மரம் நடுவேன், சல்யூட் போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். இப்போ எந்தெந்த ஏரியாவில் மரம் நடணுன்ற முடிவு நீங்கள் எப்படி எடுப்பீங்க? நான் பள்ளி கல்லூரிகள் பாதுகாக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் நடுவேன். ஓகே. ரோட்டில் இங்கே சாய்பாபா கோயில்னு ஒரு இடம் இருக்கா, அந்த பகுதியில் நட்டேன். அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் உழைப்பு வேறு வகையில் எடுத்துட்டுனா இன்னொரு 200-300 மரம் வளர்த்துருக்கலாம். அதனால் வந்து நான் பொதுவான இடங்களில் யாரோ மரக்கண்டு கேட்டாலும் குழி போட்டு போய் நான் வரேன்னு சொல்லுவேன். ஓகே. அதுக்கப்புறம் வரமாட்டான். பந்தாவுக்கு மரம் கொடுப்பான், கல்யாணத்துக்கு மரம் கொடுக்குறேன், காதுகுத்துக்கு மரம் கொடுக்குறேன், ஊர் திருவிழாக்கும் அந்த வேலைகளை நான் போக மாட்டேன். அது தேவையும் இல்லை. மரத்தை வாங்கிட்டு போய் ரெண்டு பில்டிங் கட்டி தள்ளி தூக்கி வச்சுட்டு போவான், ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போட்டோ வாங்கிட்டு போவான், அதெல்லாம் இல்லை. இங்கே நட்டால் மரம் வளரும், நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மரம் நடுவேன். அதுக்கு நிறைய மெத்தேடு வச்சுருக்கேன், மல்ச்சிங் மெத்தேடு. அதாவது செடியை மரக்கண்டை நட்டுட்டு பாட்டில் 1.5 லிட்டர் பாட்டில் வச்சுக்குவேன். மேலே பேக் கீழ் பகுதியை கட் பண்ணிவிட்டு மூடியில் ஓட்டை போட்டு ஒரு டெரிக்காட்டர் துணி முடிச்சு போட்டு இழுத்து டைட்டாக இழுத்துருவேன். இழுத்துட்டு இவ்வளவு தேங்காய் நார், இவ்வளோ கூழாங்கலை போட்டு குழியை சுற்றி சுவர ஓரத்தில் வர மாதிரி அந்த துணியை வச்சு 3 பாட்டில் வச்சு சென்டரில் மரத்தை நட்டுருவேன். 15 நாளைக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த 15 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுனா போதும். இந்த டப்பாவில் ஊற்றுனா போதும். இப்போ போத்தனூர் SNT சிக்னல் டிபார்ட்மெண்ட்டில் என்னை விட உயரமாக ஒரு 200-300 மரம் வந்துருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், இந்த மெத்தேடில் நட்டது தான், பாட்டில் வச்சு ஒருத்த ஊற்றுனா போதும். அப்புறம் அது குழந்தைகளை என்ன பண்ண, ஸ்கூலில் மரம் நட்டோன்னே புல்லு போய் பிடிக்கிட்டு வர சொல்லலாம். இவ்வளோ இவ்வளோ பெரிய புல், இவ்வளோ இவ்வளோ கட்டு, ஒரு கட்டு ஒவ்வொரு கட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டாக குழந்தைகளை பிடிக்கிட்டு வர சொல்லுவேன். ஸ்கூல் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். மரத்தை நட்டு சுற்றி வைப்பேன். இதுக்கு பேர் கிராஸ் மல்ச்சிங் அப்படின்னு பேர். ஓகே. புல் வீட்டில் ஸ்கூலில் மரமே இல்லை, இல்லை புல்லே இல்லை, நான் மரம் இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக மரத்தினுடைய சருகுகள் இலைகள் கிடைக்கும், அதை கொண்டு வந்து போட சொல்கிறேன். சுற்றி மரத்தை சுற்றி, இதுக்கு பேர் லீஃப் மல்ச்சிங் பேர். புல்லும் இல்லை இலையும் இல்லைன்னா கருங்கல்ல கொண்டு வந்து சுற்றி வைக்க சொல்வேன். இதுக்கு ஸ்டோன் மல்ச்சிங் பேர். இதெல்லாம் தண்ணி தேக்கி கொடுக்கும், தேக்கி கொடுக்கும், மல்ச்சிங் ஆகி எருவாக மாறிடும், ஈரப்பதத்தை வச்சுருக்கும். ஈஸியாக சொல்வேன். மெயினாக 3 விஷயம் கேட்பாங்க. மரக்கண்டு எப்படி, நீங்கள் கேட்டீங்க மரக்கண்டு எப்படி வாங்குவீங்க, 3 விஷயம்தான். மரம் விதை எங்கே போனோம்னா நம்ம இந்த நம்ம ஊரில் என்ன நல்ல மரமாக வருதோ அந்த விதையை எடுக்கலாம். ஓகே. வீட்டில் வந்து எண்ணெய் வாங்குறது, சேமியா வாங்குறது, மாவு வாங்குறது, எல்லாம் பேக் பாலித்தீன் பேக் கிடைக்கும். ஆமாம். அதை மேல் பகுதி கட்டு பண்ணி ஓட்டை போட்டுடலாம். மண் குப்பை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு இந்த விதையை போட்டோம்னா மரம் வந்துடும். அது கொஞ்சம் விதை நேர்த்தி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அறிவு வேணும், இதை பற்றிய அனுபவம் வேணும். நட்டு வளர்த்துட்டோம்னா பெருசாக வந்துடும். சென்னையில் சுந்தரராமன் ஒருத்தர் இருக்கார், வயதானவர். அவர் எனக்கு விதையாக அனுப்பிச்சிட்ருப்பார். ஓகே. இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அவர்கிட்ட இருந்தால் ஃபோன் வந்துச்சு, கோயம்புத்தூர் தான் இப்போ வந்திருக்காரு, விதை கொண்டு வந்திருக்காரு. இப்போ இன்னொருத்தர் வந்து திருக்குறளை பற்றி பாடம் எடுத்திருக்காரு, அவர் குழந்தைகளை வச்சு விதை பொறுக்கிட்டு இருக்கார். அவர் மூட்டைக்கணக்கு எனக்கு விதை தரதாக இருக்கார். ஓகே. இந்த மாதிரி எல்லாம் நல்ல மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்காங்க. எல்லாம் பணமாக தர மாட்டாங்க, இந்த மாதிரியாக கிடைக்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். சரி, இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான மரம் வாங்கணும்னு இப்படின்னு உங்களோட பதிலில் சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி மரங்கள் வளரும் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்கிறது, அது ஒன்று இருக்குது. அதே போல் எல்லா இடங்கள்லையும் வளரும், எங்கே வேணால் வைக்கலாம், பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சில காமனான மரங்கள் உண்டா? இப்போ வர்தா புயலில் சென்னையில் நிறைய மரங்கள் போச்சு. ரொம்ப நன்றி. தமிழக அரசியலுங்கிற பத்திரிகையில் என்கிட்ட பேட்டி எடுத்திருந்தாங்க. அதில் மண்ணுக்கேற்ற மரமும் பொண்ணுக்கேற்ற புருஷனும் வந்து அமைஞ்சால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இயற்கை நல்லாயிருக்குன்னு சொன்னேன். ஓகே. அப்போ அதை பார்த்து என்னை வந்து டெக் மகேந்திராவில் என்னை கூப்பிட்டாங்க.
டெக் மகேந்திராவில் போய் ஆலோயரம் மரம் நம் நாட்டு மரங்களை மட்டும் வாங்கி நட்டோம். நீங்கள் வர்தா புயலில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மரங்கள் எல்லாம் உடஞ்சி வேரோடு வந்துருச்சு, நம் நாட்டு மரங்கள் கொஞ்சம் கிளைகள் உடஞ்சி விழுந்தது, மரம் போகலை. ஓகே. அதான் இந்த மண்ணுக்கேற்ற மரம் வந்து கடற்கரை ஓரங்களில் ஒரு விதமான மரங்கள் வைக்க முடியும். வேப்ப மரம் நீலகிரியில் வராது, பிளைன்ஸில் வரும். பிளைன்ஸில் உள்ள மரம் நீலகிரியில் உள்ள மரம் பிளைன்ஸில் வராது. அதனால் மண்ணுக்கு எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த மரம் உகந்ததாக இருக்குதோ அந்த மரத்தை வாங்கி அங்கங்கே நடுறது, இது மிக முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நடுறது அந்தந்த பகுதிகளில் போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். முன்னாடியே ஃபோனில் சொல்லுவேன், இங்கே போய் வாங்க, இங்கே கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒரு மாணவர்கள் இருக்காங்க, ஒரு 27,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களோட தோழி அங்கே என்ன நர்சரி இருக்குது, என்ன மரம் இருக்குது பார்த்து சொல்லணும், அங்கே போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து மரங்கள் நடுற பணியை செஞ்சிட்ருக்கேன். எங்கே வேணால் வளருன்ற மாதிரி காமனாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் பாருங்கள், பில்டிங்கை ஒட்டி வைக்கிறோம், பில்டிங்கு வேர் போய் பில்டிங்கை உடைச்சிருது, அதனால நாங்கள் இங்கே மரம் நடலன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவங்களுக்கு ஃபைக்கஸ்னு ஒரு மரம் இருக்குது. ஓகே. அதில் ஒரு 13 வெரைட்டி இருக்குது. அந்த மரங்களை வாங்கி அங்கே நட்டால் அந்த பில்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணாது, வேர் கீழே போயிடும். இவ்வளோ அகலம் இருந்தால் போதும், இந்த புறம் ஒரு கால்வாய் இருக்குது, இந்த புறம் ஒரு கால்வாய் இருக்குது, சென்டரில் இவ்வளோ இடம் தான் இருக்குன்னா இதில் ஃபைக்கஸ் மரத்தை நட்டிங்கன்னா ஓங்கி வளர்ந்துடும். ஓகே. நீங்கள் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், போன்சாய் மாதிரி வச்சுக்கலாம், ரவுண்டாக வச்சுக்கலாம், நீல்பமாக வெட்டிக்கலாம், மரமாக விடலாம், எவர் கிரீனாக இருக்கும். ஓகே. வேர் வந்து பரவாது, கீழே தான் போகும், கீழே தான் போகும். அது நல்லா நீங்கள் பெருசாக இடம் இல்லை, மரக்கன்று இல்லை, இப்படிங்கிறதெல்லாம் வாய் ஜாலம். இதெல்லாம் இந்த ஆடை தெரியாதவங்க மேடை கோணங்கிற மாதிரி. எனக்கு சொந்த வீடு கிடையாது, சரிங்க, எனக்கு கால் சென்ற இடம் கூட கிடையாது. நான் 3 லட்சம் மரம் நட்டிருக்கேன். இடங்கிறது இல்லை, மனசு தான். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, எல்லாம் செய்யலாம், இல்லைன்னா முடியாது. ரொம்ப கரெக்ட் சார், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார். மழை கொண்டு வருது, கிளைமேட்டை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது, இதை தவிர்த்து மரம் வளர்ப்பதுனால வேறு என்னென்ன பயன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெட்டிலிங்க மரம்னு சொல்லுவோம், அசோகா மரம்னு எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க. பட் அது அசோகா மரம் இல்லை, நெட்டிலிங்க மரம். ஓகே. அந்த மரம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனை கட்டுப்படுத்தும். நாய்ஸ் பொல்யூஷன், ஓகே. பெரிய அதிர்வுகள் தொழிற்சாலையில், பெரிய கிரெயின் ஓட்டுற இடம், பெரிய பெரிய சவுண்டு வருதுன்னா இந்த மரத்தை நட்டோம்னா அந்த சவுண்டு உள்ளே வர. ஓகே. பெருசாக டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது வண்டி ஓட்டும் போது, இதுக்கெல்லாம் அந்த டஸ்ட்டையும் அந்த மரம் வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகே. வேப்ப மரம் நட்டோம்னா இருக்கிற வெப்பத்திலிருந்து 10% வெப்பத்தை குறைச்சிக்கட்டும். புங்கன் மரம் வந்து கிரவுண்டை சுற்றி நடலாம். ஓகே. ப்ளே கிரவுண்டை சுற்றி, ப்ளே கிரவுண்டை சுற்றி ஒரு எனர்ஜி கிடைக்கும் நமக்கு, அந்த காற்று. ஓ, அந்த காற்றை சுவாசிக்கிறதுல நமக்கு எனர்ஜி, நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓ, என்ன மரம் சார்? புங்கன். புங்கன், ஓகே. நான் மரம் அப்புறம் நிறைய சொல்லலாம். நாவல் மரம் நட்டிங்கன்னா பழம் சாப்பிட்டிங்கன்னா சுகர் வராது. அதே மாதிரி பறவைகளுக்கு இது ஒரு தனி உலகம். பறவைகளுக்கு பழங்கள் தருகிற மரங்கள் நட்டோம்னா அது மரங்கள் நடுற வேலையை செய்யும். ஓகே. அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். இந்த மாதிரி நிழல் தரும், பறவைகள் வந்து கூடு கட்டும். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மரங்கள் இருந்ததுன்னா காலையில் எந்திரிக்கும் போது அதனுடைய அந்த பறவைகளுடைய சவுண்டே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். கண்டிப்பாக அந்த பொழுது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு இந்த இந்த செடி இருக்குது. இந்த செடி வந்து ஏசி காற்று வந்து ஒரு 35% தான் வெளியே போகும். ஓகே. அந்தனுடைய காற்றை, மனிதனுடைய காற்றை உள்வாங்கி இந்த செடி வச்சுக்கும். அதுக்குதான் இந்த செடி விலை உயர்ந்த செடி. ஓகே. வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம நண்பர்கள் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல். கண்டிப்பாக சார். அதை நாம் நேசிக்க கற்றுக்கணும். நேசிக்காத வரை நமக்கு ஆபத்தான். கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரதா புயல் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் வந்து நிறைய கம்பெனிஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் நீங்கள் மரம் நட்டிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ கோயம்புத்தூரில் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு 16 ஏக்கர் நிலம் இருக்குது, டவரில் 5 ஏக்கரை நட்டு முடிச்சிட்டேன். ஓகே. 15 ஏக்கராக வந்து நடப்புறேன்.
அவங்க வந்து அந்த மேடம் மால்டி ரேடியோட டைரக்டர். அவங்க வந்து இயற்கை மீது ரொம்ப அன்பு கொண்டவங்க. அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் போன மாதம் வந்து காடுவெட்டிப்பாளையம்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஏரி முழுக்க அந்த லெட்ஸ் தேங்க் ஃபவுண்டேஷன் சொன்னாலே அவங்களோட சேர்ந்து ஒரு 1100 மரம் நட்டு சொட்டு நீர் போட்டோம். ஓகே, இந்த மாதிரி எவ்ரி மண்டே ட்ரீ பிளான்டிங் பண்ணுற வேலைகள் இருக்கும். இதெல்லாம் இடையில் வர்றது இந்த மாதிரி வேலைகள்லாம். அது வந்து என்ன கல்லூரிகள்லையோ ஸ்கூல் காலேஜஸில் கூப்பிட்டாங்கன்னா மரம் நட்டு ஸ்லைட் ஷோ மட்டும் பண்ணிட்டு வர மாட்டேன். நட்டுட்டு மரம் நடுற அந்த அட்லீஸ்ட் 5 மரமாக நான் நப்போ தான் வரேன்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தை பாட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க, பிரயோஜனமாக இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லை, இது ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் இதெல்லாம் இருந்தால் தான் வருவேன் அப்படிம்பாங்க. நீங்க நான் மரம் நட விட்டா தான் வருவேன். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்டக்டராக இருக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ இத்தனை ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கிளாஸில் எடுத்திருக்கீங்க. ஸோ பஸ்ஸில் இருக்கிற மாணவர்கள் யாராவது பார்த்தே நம்ம ட்ரீமேன் இருக்காரு அப்படின்னு செல்ஃபீஸ்லாம் கேட்டாங்க. இப்போல்லாம் டெய்லி ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து வராங்க. இந்த சிபிஎஸ்சி புக்கில் பாடநூலில் வந்திருக்கேன் நான், பாடத்தில் 5வது புக்கில். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கயோ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க, மரக்கன்று கேட்பாங்க, முன்னாடியே சொல்லுவாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒரு ஒரு செலிப் உண்மையிலேயே உங்களை வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோவாக தான் நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக. ஸோ ஒரு 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 செலிபிரிட்டி மாதிரி எல்லோரும் உங்ககிட்ட ஃபோட்டோ கேட்கும் போது அவார்ட்லாம் கொடுக்கும்போது, ஸோ அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் ஒரு ஒரு இதாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பழகி போச்சு. எங்கள் வீட்டில் பாருங்கள், எல்லாம் கட்டிக்கிட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், மேலையெல்லாம் சாக்கு பையில் கட்டி இருக்குது அவார்டு. அவார்டு வேறு வைக்க இடம் இல்லை. அந்த மாதிரி நிறைய அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய அவார்டு வாங்கவும் போகிறதில்லைண்ணே. சும்மா ஒரு ஒரு அட்டப் மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு கைத்தட்டி ஃபோட்டோ எடுத்து போவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட்டு எனக்கு ஒரு 10 மரக்கன்றாவது கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும். ஐஎம்ஏல கூப்பிட்டாங்க போன வருஷம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கோயம்புத்தூர். அவங்க அவார்டும் கொடுத்தாங்க, ஒரு 25 மரமும் கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஒரு கன்று 40 ரூபானாலும் என்னுடைய செலவுகள் குறைக்க முடியல சார். கண்டிப்பாக யாராவது எனக்கு உதவி செய்யணும்னா அதான் கேட்பேன், எனக்கு மரக்கன்று வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன். இப்போ உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வர சேலரியில் வந்து 40% கிட்டத்தட்ட இதிலே போயிடுது. ஸோ வீட்டில் வந்து எதுவும் சிரமம்னா எடுத்துக்கிறது இல்லையா? சப்போர்ட் எப்படி இருக்கு? பழகிட்டாங்க அவங்க. சப்போர்ட்டிவ் பிள்ளைகள்லாம் சப்போர்ட்டு, ஒய்ஃபு சப்போர்ட்டு தான். சப்போர்ட்லாம் செய்ய முடியாதுல்ல, கண்டிப்பாக போய் உட்காரியானா உட்காந்துனாங்கண்ணா. அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சிங்கண்ணே, எனக்கு என்ன இது எல்லோரும் உணரணும். வெப்பகாலம் வருகிறப்ப மட்டும் உணர்வாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த மாதம் முழுக்க இந்த பேச்சாக தான் இருக்கு. கண்டிப்பாக ஒரு A4 சைஸ் பேப்பருக்கு 12 லிட்டர் தண்ணி செலவாகுது. 12 லிட்டர் தண்ணி செலவாகுது. ஓகே, 1 டன் பேப்பருக்கு 25 டன் மரத்தை விட்ட வேண்டியிருக்கு. கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு பேப்பருடைய வரத்தெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். நம்ம பேசிகிட்டு இருந்தோம் முன்ன சராசரி 7 to 9 கிலோ பயன்படுத்தின வருஷத்துக்கு, இப்போ 12 கிலோ 13 கிலோ அளவில் பயன்படுத்தலாம். ஜாஸ்தி தான் ஆகுது, ஜாஸ்தி தாங்க. அதனால் வந்து மரங்களுடைய தேவை ரொம்ப அதிகம். மனிதர்கள் அதனுடைய பயன்பாட்டை குறைக்கணும். தண்ணி பாருங்கள், இந்த வெக்க காலத்தில் தண்ணிக்கு தெருத்தருவாலை அப்புறம் பார்த்தீங்க. பணம் ஒன்றும் பண்ணாது சார், பணம் வச்சுட்டு தண்ணி கிடைக்காது. அதனால் வந்து இயற்கைக்கு உண்டான வேலைகளை நாம் நான் வந்து முன்ன காந்திபுரத்து ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருந்தேன். குடிக்க தண்ணி இல்லாதனால வீடுங்க மாற்றினேன். கோயம்புத்தூர் சொல்கிறோம் ரொம்ப பெரிய ஊர், ரொம்ப நல்ல ஊர் அப்படின்னு. மிகப்பெரிய டேஞ்சர் இங்கே காத்துட்டு இருக்குது. எர்த் குயிக் வரும், கண்டிப்பாக வரும். தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. போர் ஒரு வரமுறை இல்லாமல் போர் போடுறதாச்சு, எல்லாருமே சொல்கிறேன் நான். அதனால் வந்து இது வந்து பெரிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மரம் எல்லாம் வெட்டியாச்சு, எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. செம்மொழி மாநாடு ஆரம்பிக்கிறப்ப வெட்டின மரம் இன்னும் வெட்டிட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் தான் ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க, மரம் வெட்டுபவர்களை தடுத்தால் கிரிமினல் ஆக்ட் தொடரப்படும் சொல்லி. அதுக்கு எல்லா கவுன்சிலரும் கையெழுத்துப்பட்டேன். அப்போ என்ன அர்த்தம், என் தெருவில் 4 மரம் இருக்கும் வெட்டினா எனக்கு 10 ரூபா கிடைக்கும்னு அர்த்தம் தானே? ரொம்ப கரெக்ட். இதான் யதார்த்தம் இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. எல்லாரும் மரம் வெட்டினா உச்சி கொட்டுறான், ஐயோ அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறாங்க. எவனும் தடுக்க வர மாட்டான், கேட்க மாட்டான். அதனால் பெருசாக விளம்பரத்தை நோக்கி இந்த சமூகம் போயிட்டுருக்கு. என்றைக்கு வந்து உண்மையை உணரப்போகிறாங்கன்னு தெரியல. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 6 எலிஃபெண்ட் கேரிடர் இருக்குது. யானை நீங்கள் பார்க்கலாம், 6 பார்க்கலாம். எவ்வளோ அழகு பாருங்கள்.
காடை பார்க்கலாம். நண்பர் சொன்னார், அரிகரசுதன் ஒரு பேராசிரியர், நான் சேது அவரெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது மருதமலை அடிவாரத்தில் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன், அங்கே தான் யானையெல்லாம் தொந்தரவு இருக்கு, யானை 10 வருஷத்தில் எல்லாம் யானையெல்லாம் கொண்டுடுவாங்க. அப்புறம் ஃப்ரீயாக எவ்வளோ வருத்தமான ஒரு வார்த்தையை பாருங்கள். அப்போ வந்து எவ்வளவு தள்ளி நாம் இருக்கிறோம், எவ்வளவு பெருசாக வந்து இப்போவே போர்க்கால அடிப்படையில் மரங்களை நட்டு வளர்க்கணும். மரங்கள் நட்டு வளர்க்குறதுக்கு நிறைய உதவி செய்யணும், அரசாங்கமாக இருக்கட்டும் வேறு மனிதர்களாக இருக்கட்டும், அதுதான் நல்லாயிருக்கும். இல்லாதப்போ ரொம்ப பிரச்சனை. ரொம்ப கரெக்ட் சார், ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களோட பேசினதில். இந்த இதை நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க, ஒரு மெசேஜ் எதாவது சொல்லணும் அப்படின்னா? தீபாவளிக்கு பட்டாசு யாரும் வெடிக்காதீங்க. பட்டாசு வெடிக்கிறதுனால நன்மைன்னு சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து வந்து வெடிக்கிறேன். கோயம்புத்தூரில் வடவெளியில் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, அந்த குழந்தைங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதில்ல, நெயில் பாலிஷ் போடுறதில்ல, லிப்ஸ்டிக் போடுறதில்ல, கேரி பேக் பாலித்தின் பயன்படுத்துறதில்ல. அப்படி ஒரு ஸ்கூலை உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி 1000 ஸ்கூலை உருவாக்கணுங்கிற ஆர்வத்தோடு பணி செஞ்சிகிட்டு இருக்கிறேன். அதனால் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லணும்னா, உயிர் வாழ்வதற்கு, ஒவ்வொரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் ஒரு மரமாவது நட்டு வளர்த்துடுங்க. உயிர் வாழ ஒரு மரம். நன்றி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம திரு யோகநாதன் சாரோட ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட் பார்த்தோம். உண்மையிலே சூப்பர் ஸ்டார் தான் இல்லை. ஸோ நீங்கள் யோகநாதன் சாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, yogutrees.com அப்படின்ற அவருடைய இணையதளத்துக்கு போய் அங்கே அவருடைய முகவரி மற்றும் தொலைபேசி எண் இருக்குது. அவருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அவர் வீட்டுக்கு போகலாம், அவருக்கு என்ன உதவி வேணால் செய்யலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அவருக்கு குழி தோன்ற மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஆன ஒரு சின்ன உதவி, ஒரே ஒரு மரக்கன்று வாங்கி கொடுத்தா கூட கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு பெரிய உதவியாக தான் அமையும். ஏன்னா இன்னமும் தன்னுடைய 40% சம்பளத்தை அவர் மரம் நடுறதுக்காகவும் மரக்கன்றுகள் வாங்குறதுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ நம்மளால் ஆன ஒரு சின்ன உதவியை கண்டிப்பாக செய்வோம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ், சாதனையாளர்கள், சமூகத்துக்கு நிறைய செய்கிறவங்க, இந்த மாதிரி யாராக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூடயும் பேசுகிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடத்தூளி, தடவத் தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான், எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். மனிதன்.